ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஜெல்லி பீன்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் ரெசிபி. ஓரியோ பிஸ்கட் வச்சு எப்படி நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் பேக்கெட், 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சுகர், அதுக்கப்புறம் வீட்லேயே நம்ம வந்து பால்லேருந்து க்ரீம் எடுத்து வைப்போம்ல அந்த ஆடை, அது வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பேனை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து மில்க்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விடலாம். மில்க் நல்லா பாயில் ஆகி அப்படி வத்தி வரணும், அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் நல்லா பாயில் ஆகட்டும், அப்படி விட்டுருக்கலாம். இடையில இடையில அந்த க்ரீம் ஃபார்ம் ஆகும்ல, அதை அப்படி சைட்லேருந்து எடுத்து விடலாம். மில்க் பாயில் ஆகும்போது இந்த க்ரீம் வந்து அப்படி தனித்தனியாட்டு அப்படி மேலே மேலே வரும், அதை நம்ம வந்து எடுத்து எடுத்து விடணும், இல்லைனா அது வந்து பேனில் வந்து ஒட்டி இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த ஆடை ஃபார்ம் ஆகும்ல க்ரீம், அதை வந்து எடுத்து எடுத்து விடணும். ஓகே, பால் இப்போ வத்தி வர நேரம் நம்ம சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட ஸ்வீட்டாகவே இருக்கட்டும், ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் லைட்டாக சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த க்ரீம் இருக்குல்ல, ஆல்ரெடி எடுத்து வச்ச க்ரீம், அதை ஆட் பண்ண நேரம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணியிருந்தோம்னா அதை ஆட் பண்ணக்கூடிய நேரம் நம்மளுக்கு டேஸ்ட் அப்படியே பேலன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பால் வந்து நல்லா திக்காயிட்டிருக்கு. இந்த மாதிரி அந்த பாலில் உள்ள க்ரீம் தனியாட்டு மேலே மேலே வரும், அதை நம்ம எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, பால் நல்லா இறுகி வரட்டும். இந்த மாதிரி பாயில் ஆகி சைடில் க்ரீம் எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நம்ம சிம்மரில் விட்டு அப்படி பால் நல்லா திக்காக விடணும். இப்போ அந்த க்ரீம் வந்து நல்லா ஃபார்ம் ஆகி பால் திக்காயிட்டு இந்த ஸ்டேஜில் அதை வந்து ஆற விட்டுட்டு அப்படி வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா ஆறிட்டு, ஸோ அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த க்ரீம் எல்லாமே அந்த பால்லேருந்து ஃபார்ம் ஆனது, அது எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து வீட்டில் நம்ம எடுத்து வைப்போம்ல பால் காய்ச்சக்கூடிய நேரம் மேலே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த க்ரீம், அதை வந்து நான் கொஞ்சமாக போட்டுக்க போகிறேன். அந்த க்ரீமி டெக்ஸ்சருக்காக வேண்டி போட்டுக்க போகிறேன். நிறைய போட போகிறதில்லை, கொஞ்சமாக போட்டுக்க போகிறேன். ஓகே, இவ்வளோ போதும். ஓகே, இப்போ ஒரு விஸ்கை வச்சு நம்ம இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த க்ரீமும் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ரப்டி மாதிரி, அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சமாக விஸ்க் பண்ணி நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்த உடனே கொஞ்சம் சில்னஸ் ஆகிறதுக்காக வேண்டி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுப்போம். ஓகே, இப்போது ஃப்ரீசரில் வச்சாச்சு. கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் போல் அது வந்து ஃப்ரீசரில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். குயிக்காக கூல் ஆகிறதுக்காக வேண்டி நான் அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலிங் பாயிண்ட் அதிகமாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து கூல் ஆகிட்டு நான் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அழகாட்டு கொஞ்சம் திக்காக வந்தது, அந்த க்ரீம் எல்லாம் மேலே ஃபார்ம் ஆகி அந்த ரப்டி வந்து சூப்பராக இருந்தது. இது குல்ஃபியோட ரெசிபினால நான் குல்ஃபி மெத்தடில் பண்ணியிருக்கேன்.
வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. அப்படி குல்ஃபி டெக்ஸ்சரில் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த க்ரீமினஸ் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் திரு திருன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து சின்ன பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் இதில் எடுத்திருக்கேன். ஒரு 3 பேக்கெட் போல் எடுத்துகிட்டு அதை நல்லா அந்த சப்பாத்தி கட்டையாக வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். அப்போது அந்த க்ரம்பிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது அப்படி இருக்கட்டும். பேக்கெட்டை வந்து பிரிக்காமல் இப்படி அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 கப் எடுத்திருக்கேன் அந்த பிஸ்கட் பேக்கெட்டை உள்ளே வைக்கிறதுக்காக வேண்டி. இப்போது மேலே உள்ள லேயரை வந்து லைட்டாக பிரிச்சுக்கலாம். பிஸ்கெட் வந்து நல்லா க்ரம்பிள்ஸ் ஆகிட்டே இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல நல்ல மைன்யூட்டாக க்ரம்பிள்ஸ் வேண்டாம், கொஞ்சம் அப்படி நம்ம கடிக்கும் போது அப்படி க்ரம்பிள்ஸாக இருக்கிறது போல் இருந்தால் போதும். இப்போ இந்த ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல குல்ஃபி க்ரீம், அதை கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ஸ்டிக், ஐஸ்கிரீம் ஸ்டிக்காக ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கப்பில் வச்சு செட் பண்ணிடலாம். இதே மாதிரி 3 பிஸ்கெட்டையும் இதே மாதிரி செட் பண்ணிடலாம். ஸ்டிக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போந்தான் பிஸ்கட்டும் க்ரீமும் அப்படி மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா அது ஒரு லேயர், இது ஒரு லேயராக இருக்கும். அந்த க்ரீம் கூட அந்த பிஸ்கெட்டை வந்து நல்லா செட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து அதை கப்பில் அப்படி வச்சிடலாம். 3 பிஸ்கெட்டையுமே அதே மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம 8 hours இல்லைன்னா 1 day ஃபுல்லாக கூட ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இந்த கிளிப் வந்து நான் நெக்ஸ்ட் டே எடுத்தது. அதுக்கு மேலே சாக்கோபார் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் வந்து டபுள் பாயிலிங் பண்ணுறதுக்காக வேண்டி வாட்டர் ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுக்கலாம். இதுக்கு வேண்டி நான் கடலை இருக்கலாம், நல்ல கடலை, வறுத்த கடலை வந்து டாப்பிங்ஸ்க்காக வேண்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம டெய்ரி மில்க் போட்டுக்கலாம். ஈஸியாக அவைலபிளான டெய்ரி மில்க் சாக்லேட் தான். சாக்லேட்டை 2 உடச்சி அந்த பவுலில் போட்டுக்கலாம். நான் எடுத்திருக்கிறது 3 பிஸ்கெட்னால அதுக்கு ஈக்குவலாட்டு நான் ஒரு பெரிய டெய்ரி மில்க்கும் சின்ன டெய்ரி மில்க் பேக்கெட் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுவே கரெக்டாக தான் இருந்தது. இப்போது நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பவுலில் அப்படியே எடுத்து அந்த பாட் மேலே வச்சுக்கலாம். அந்த வாட்டர் ஹீட் ஆகக்கூடிய அந்த சூடில் இந்த சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகட்டும், நல்லா மெல்ட் ஆகட்டும். அந்த க்ரீமி டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் மெல்ட் பண்ணுங்கள். சாக்லேட் மெல்ட் ஆகி இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வரும்போது லைட்டாக அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, லைட்டாக 1 spoon அளவு தான் பட்டர் ஊற்றணும். நெக்ஸ்ட்டு இது அப்படியே அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகட்டும், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மெல்ட் ஆகட்டும், சாக்லேட் நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரணும். அப்போந்தான் அந்த கோட்டிங் வந்து நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட ஒட்டும், இல்லைன்னா உருகி போயிடும். அப்படி
க்ரீமியாக இருக்கணும், திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. சாக்லேட் மெல்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்மளோட சாக்லேட் வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துக்கலாம். நல்லா திக்காக க்ரீமியாக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோம்ல ரோஸ்டட் நட்ஸ், இதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட க்ரஷ் பண்ணிக்கலாம். நான் அது பாதி பாதியாகவே ஆட் பண்ணிட்டேன். நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இந்த நட்ஸையும் அந்த சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல அந்த ஐஸ்கிரீம், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது நல்லா ஃப்ரீஸ் ஆகி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அந்த சாக்லேட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம பேப்பரை கட் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை இந்த இதில் டிப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்கு. அந்த ஓரியோ பிஸ்கெட் கூட அந்த குல்ஃபி க்ரீம் சேர்ந்து ரெடியாக இருக்கிறது பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம இந்த கூலிங்காக இருக்கும்போதே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் இருக்குல்ல அதை வந்து இதில் டிப் பண்ணிக்கலாம். சாக்லேட் வந்து நல்லா ஆறி இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. நம்மளோட க்ரீம் வந்து மெல்ட் ஆயிரும். இது வந்து கூலிங் ஸ்டேட்டில் இருக்குது. அதுவும் கூலிங் ஸ்டேட்டுக்கு ஆன பிறகு தான் இதை வந்து டிப் பண்ணணும், இல்லைனா ஐஸ்கிரீம் மொத்தமும் உருகிரும். இப்போ அந்த சாக்லேட் டிப்பை அப்படி ஐஸ்கிரீம் மேலே அப்படி போர் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி எடுத்துட்டு மேலே அது திக்காக இருக்கிறதுனால பவுலும் நான் பெருசாக வச்சுக்கிட்டதுனால அதில் டிப் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே அப்படி கோட் பண்ணிக்கிட்டேன். உண்மையிலே அது வந்து சூப்பராக தான் வந்தது. இப்போ ஸ்டெப் ஸ்டெப் பாட்டு பேலன்ஸ் இருக்க ரெண்டுலையுமே அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ மூணு ஓரியா சாக்கோபாருமே சூப்பராக ரெடி ஆகிருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம உடனே ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படி இருக்கட்டும், நல்லா ரெஃப்ரிஜிரேட் ஆனவுடனே இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து என்னென்னா நான் பேலன்ஸ் இருந்த குல்ஃபி க்ரீம் இருக்குல்ல அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் ஓரியோ பிஸ்கெட்டை வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி அதை வந்து ஃப்ரிட்ஜில் சேம் டைம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். வீடியோ ரொம்ப லெங்க் ஆகிறதுனால அந்த கிளிப்பை நான் போடலை. இப்போ அதை வந்து எடுக்கிறதுக்காக நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த கரண்டி, அதை லைட்டாக நான் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா வராது. அந்த க்ரீம் ரொம்ப ஐஸாக இருக்கிறதுனால நம்ம அந்த கரண்டி வச்சு டைரெக்டாக எடுத்தோம்னா வராது. அது ஸோ அதை வந்து ஜஸ்ட் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட ஓரியோ குல்ஃபியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு பர்சனலாக அந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்தது. குல்ஃபியும் சூப்பராக இருந்தது, சாக்கோபாரும் அடிப்பொலியாக இருந்தது. ரெண்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதுதான் நம்மளோட ஓரியோ சாக்கோபார் ஐஸ்கிரீம் அண்ட் ஓரியோ குல்ஃபியோட ஃபைனல் பிக்சர். ரொம்ப நேரமாக வெளியில் இருந்ததுனால ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிடுச்சு, ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. குல்ஃபியும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, சாக்கோபாரும் சூப்பராக இருந்தது. அந்த நட்ஸு, சாக்லேட், அப்புறம் அந்த பிஸ்கட்டோட க்ரம்பிள்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.
ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஓகே, பாய் பாய், டேக் கேர், see you on next videos.